Hello friends, welcome back to our channel. In this video, Central Government release a new job notification. If you are subscribed to our channel, subscribe to our channel. If you search for your friends, you can share the channel and video. Comment the full detail link to YouTube description. Check and click on our website. Organization name National Seeds Corporation Limited. This is a Central Government Organization. This is Ministry of Agriculture and Farmers Development. This is headquarters in New Delhi. இதில் ரிலீஸ் ஆயிருக்க ஜாப் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், அதாவது பெர்மனன்ட் ஜாப். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெர்மனன்ட் ஜாப் ட்ரை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். டோட்டலாக வந்து 89 வேகன்சிஸ் இருக்குது. போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி. ஸோ நீங்கள் இனிஷியலாக வந்து ட்ரெயினியாக ஜாயின் பண்ணி ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சோன்னு வந்து டைரெக்டாக ஆஃபீஸர் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இருக்கும். இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸ்டார்ட் டேட் 25 August 2023, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் 25 September 2023. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது நியூ டெல்லியில் இருக்கலாம். ஃபியூச்சரில் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் அவங்களுக்கு இருக்கிற எல்லா ஆஃபீஸஸ் அண்ட் சப் ஆஃபீஸஸில் வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபீஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது, indiaseeds.com. பேஜ் வாட்டம் இருக்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ், எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் 14 seconds வெயிட் பண்ணணும். 14 seconds முடிஞ்சோடனே உங்களுக்கு டவுன்லோட் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு PDF ஃபைல் வருது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் RECTT INSC 2023. வேகன்சி டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, நேம் ஆஃப் த போஸ்ட். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டோட்டல் வேகன்சி இருக்குது. அந்த டோட்டல் வேகன்சியில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து அலோகேட் ஆகிருக்குற டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த லாஸ்ட் காலமில் பார்த்தீங்கன்னா எக்ஸரீஸ்மெண்ட்க்கு எவ்வளோ வந்து ரிசர்வ் ஆயிருக்கு அந்த டீட்டெயில் இருக்குது. அதே போல் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ், அந்த கேண்டிடேட்ஸ்க்கு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வந்துட்டு அலோகேட் ஆகிருக்குற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் 89 ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இந்த டோட்டல் இங்கே இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் டோட்டல் இங்கே இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அண்ட் சர்வீஸ் லேபிலிட்டி, நான் ஆல்ரெடி சொன்னது போல் இனிஷியலாக வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. பட் வந்து ஆல் த போஸ்ட் அட்வர்டைஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஆல் இண்டியா சர்வீஸ் லேபிலிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து 11 ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்குது. 5 பிக் ஃபார்ம்ஸ் வந்து டெல்லியில் வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ இங்கே ஸோ இந்த எல்லா ஆஃபீஸஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ்க்கும் உங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதான்னு இங்கே டீட்டெயில் இருக்குது. ஜூனியர் ஆஃபீஸர் லீகல், இந்த ஜாப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாவில் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிடணும். அதே போல் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நீங்கள் வந்து லாயராக ஒர்க் பண்ணி. தென் கம்ப்யூட்டரில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸ் அந்த இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸர், இந்த பர்டிகுலர் போஸ்ட் ஜூனியர் ஆஃபீஸர் 1 விஜிலன்ஸ், இதில் வந்து கிராஜுவேட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். பட் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கணும். இந்த பர்டிகுலர் ஜாப்புக்கு இந்த கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் மார்க்கெட்டிங். ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கில் வேரியஸ் போஸ்ட் இருக்குது, மார்க்கெட்டிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மார்க்கெட்டிங் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சிவில் இன்ஜினியரிங்க்கு பிஏ பிடெக் சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு பிஇ பிடெக் எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயினி, ட்ரெயினிலையும் அதே போல் அக்ரிகல்ச்சர், மார்க்கெட்டிங், குவாலிட்டி கண்ட்ரோல், இந்த மூணு போஸ்ட் இருக்குது. ஸோ இது மூணுக்கும் பிஎஸ்சி அக்ரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தென் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் எம்எஸ் ஆஃபீஸில். அதுக்கப்புறம் ட்ரெயினி ஸ்டெனோகிராஃபர், இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சீனியர் செகண்டரி அதாவது 12th கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அதோட சேர்த்து 3 years டிப்ளமோ இன் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், அதில் வந்து 60% மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அல்லது கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், மினிமம் 60% மார்க்ஸ் வித் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆஃப் ஸ்டெனோகிராஃபி. ஸோ கிராஜுவேட் வித் ஸ்டெனோகிராஃபி சர்டிஃபிகேட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலரி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் இருக்கும், ஒன்ஸ் நீங்கள் ப்ரொமோட் ஆனால் அது சேலரியாக கன்வெர்ட் ஆயிரும். ஜூனியர் ஆஃபீஸர் லீகலுக்கு பார்த்தீங்கன்னா 22,000 to 77,000, பேசிக் பே 22. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அலவன்சஸ் இருக்கும், டோட்டலாக வந்து பெர் மந்த் வந்து 37,224 கிடைக்கும். இது வந்து எக்ஸ்க்ளூடிங் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். நெக்ஸ்ட்டு ஜூனியர் ஆஃபீஸர் விஜிலன்ஸ், இந்த போஸ்டிங்க்கும் சேம் சேலரி டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் இருக்கும், இனிஷியலாக வந்து ட்ரைனிங் பீரியடில் 55,680, ட்ரைனிக்கு வந்து 23,664. ஏஜ் லிமிட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஜூனியர் ஆஃபீஸர் 1க்கு 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. ஜூனியர் ஆஃபீஸர் விஜிலன்ஸ்க்கு வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிக்கு 27 இயர்ஸ் மேக்ஸிமம், ட்ரைனிக்கும் 27 இயர்ஸ் மேக்ஸிமம். ஸோ இந்த டேபிளில் அஸ்பர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ், ரிலாக்ஸேஷன் இன் ஏஜ் லிமிட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு 10 இயர்ஸ், எக்ஸோரிஸ்மெண்ட்க்கு 5 இயர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. டோட்டலாக 3 stages இருக்குது, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக போட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிக்கு இனிஷியலாக ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் stage 1. ரிட்டன் எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு stage 2 பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும்.
தென் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸ்டேஜ் த்ரீல இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ ரெண்டில் உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ அதை வச்சு உங்களுக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட்டு வந்து ஜென்ரேட் ஆகும். மீதி இருக்க போஸ்டிங்ஸ்க்கு இங்கே இருக்குது ஜூனியர் ஆஃபீஸர் ஒன் லீகல், ஜூனியர் ஆஃபீஸர் ஒன் விஜிலன்ஸ் ட்ரெயினி. இந்த மூணு போஸ்டிங்க்கும் ஸ்டேஜ் ஒனில் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்டேஜ் டூவில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் மெரிட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆர் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ ட்ரெயினி ஸ்டெனோகிராஃபர் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபியில் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் த்ரீயில் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கில் டெஸ்ட், அது ரிலேட்டடாக வந்து டோட்டல் மார்க்ஸ் வச்சு உங்களுக்கு லிஸ்ட் இருக்கும். பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ கையில் எழுதுகிற மாதிரி இருக்காது, நீங்கள் வந்து ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹவு டு அப்ளை, ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷனை உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இனிஷியலாக பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி வந்து உங்களோட ரோல் வந்து மேனேஜரிக்கல், அதாவது மேனேஜர் லெவல் ரோல். செகண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் ஆஃபீஸர், லீகல், விஜிலன்ஸ், ட்ரெயினி, இது மூணு வந்து சூப்பர்வைசரி, அதாவது ஆப்ரேஷனல் லெவல், ஃபீல்டு ஒர்க் லெவலில் வந்து ரோல் இருக்கும். ஜூனியர் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா இனிஷியலாகவே உங்களுக்கு வந்து ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், ஸோ டைரெக்டாக வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அண்ட் ட்ரெயினி பார்த்திங்கன்னா ஒன் இயர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொபேஷன் பீரியட், ஆஃப்டர் ஒன் இயர் வந்து உங்களை வந்து ரெகுலர் போஸ்ட்டுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்பர் 32 இங்கே பாருங்கள், இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் அதாவது ஏடபிள்யூஎஸ் ஓபிசி எக்ஸர்வீஸ்மென்ட் கேண்டிடேட்ஸ்க்கு 500 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கும். எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, அவங்க வந்து ஒன்லி வந்து அந்த ப்ராசஸிங் சார்ஜ் மட்டும் பே பண்ணணும். ஸோ மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு 500 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் ப்ராசஸிங் சார்ஜ் சேர்த்து பே பண்ணணும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இங்கே இருக்குது. ஸ்டார்ட் டேட் 20th August 2023, லாஸ்ட் டேட் 25th September 2023. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்போ இருக்குன்னா 10th October 2023. இது எல்லாமே வந்து டென்டேட்டிவ் டேட், அதாவது அப்ராக்சிமேட் டேட்ஸ். ஃபியூச்சரில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பேஜோட பாட்டமில் அப்ளை ஆன்லைன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் வந்து ஒரு 14 seconds டைமர் ஓடும். 14 seconds முடிஞ்சோட உங்களுக்கு அப்ளை நோ பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நேஷனல் சீட்ஸ் கார்பரேஷன் லிமிட்டடோட அஃபிஷியல் கேரியர் பேஜ் இது. ஸோ இதில் இருக்க ஃபஸ்ட்டு காலமில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரோலில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம். இதில் வந்து அப்ளை நோ பட்டன் இருக்குது. லாஸ்ட் டேட் 25th September 2023. இந்த அப்ளை நோ பட்டன் கிளிக் பண்ணுங்கள், இன்னொரு சைட்டுக்கு போகும். ஸோ அங்கே வந்து மூணு ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு சைனப், நீங்கள் வந்து புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். செகண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அந்த ஃபார்ம் இருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். தேர்ட் ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன் ஃபீ. ஸோ அந்த மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்டெப் டூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும், அதோட ஃபார்மேட் சைஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபை வந்து மேக்ஸிமம் சைஸ் 100 KB வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்னேச்சரை அதே போல் 50 KB ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே இமேஜ். நெக்ஸ்ட் வந்து மூவ் டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பேமெண்ட் வரும். ஸோ இங்கே வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபீயை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பே பண்ணணும். ஸோ யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சர் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அதோட காப்பியை வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் கொண்டு போகணும். ஸோ ரெஜிஸ்டர் நோ பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒரு ஃபார்ம் வரும். ஸோ இதில் வந்து எந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட எலிஜிபிலிட்டி அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட நேம், நேஷனாலிட்டி, ரிலீஜியன், அதுக்கப்புறம் ஜெண்டர், உங்களோட கேஸ்ட் டீட்டெயில்ஸ், கேட்டகரி ஜென்ரல் எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறம் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் வந்து எஸ் கொடுத்துருங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போகும். ஸோ அங்கே கேட்டிருக்க நெசசரி டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டெப்பில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதோட அந்த ஃபார்ம் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபார்மை வந்து ஃபுல்லாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இமெயிலேயே அது ஜென்ரேட் ஆகி வரும். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து 10th October 2023. அதுக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.